உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்த வழக்கு. அறப்போர் இயக்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் புகுந்து முக்கிய ஆவணங்களை அள்ளிச் சென்ற விவகாரம். பன்னீர் மீதான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் மனு தாக்கல். சினிமா பினான்சியர் அன்புச்செழியனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை மற்றும் மதுரையில் 40 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. தயாரிப்பாளர்கள் கலைப்புலி தானு, ஞானவேல் ராஜா, எஸ் ஆர் பிரபு தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் யாகம் நடத்துவதால் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. வள்ளிக்குகை நடைபாதையில் சபரீசன் சிறப்பு யாகம் நடத்துவதால் அதிகாலை முதல் குகைக்கு செல்ல முடியாமல் பக்தர்கள் அவதி. செங்கோட்டை அருகே தடை செய்யப்பட்ட தனியார் அருவியில் விடிய அரசின் அதிகாரிகள் அத்துமீறல். சென்னையிலிருந்து சென்ற அதிகாரிகள் குடும்பத்துடன் குளித்து கும்மாலமிட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மதுரை சிறைத்துறை டிஐஜி குடியிருப்பு அருகே உள்ள குப்பை தொட்டியில் துப்பாக்கி கண்டெடுப்பு. தூய்மை பணியாளர்கள் துப்பாக்கியை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட தங்கம், வெள்ளி மற்றும் துபாய்க்கு கடத்த முயன்ற வெளிநாட்டு பணம் பறிமுதல். 5 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருவாரூர் அருகே அரசு நூலகத்திற்குள் மழைநீர் புகுந்து விலை உயர்ந்த புத்தகங்கள் சேதம். தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் வந்து செல்லும் வாசகர்கள். திருச்செந்தூர் அருகே கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றபோது படகு கவிழ்ந்து விபத்து. மாயமான 2 மீனவர்களை தேடும் பணி தீவிரம். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் அவதி. சிறு மழைக்கே குடியிருப்புக்குள் மழை வெள்ளம் மிதப்பதாக வேதனை. ஆண்டிப்பட்டி வாரச்சந்தையில் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் திமுகவினர் அடாவடி வசூல். தட்டி கேட்ட வியாபாரி மீது சரமாரி தாக்குதல். மதுரை பழங்கானத்தம் கோவிலில் கூழ்காய்ச்சும் போது அண்டாவில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஜூலை மாதத்தில் யுபிஐ டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய உச்சம். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கு அம்மை. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா திரும்பிய நபருக்கு உறுதியானது. 5G சேவையை வழங்க தயாராக இருப்பதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிவிப்பு. 88,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அலைக்கற்றைகளை ஏலம் எடுத்த நிலையில் அதிரடி. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. ஒருவர் பலி, 5 பேர் காயம். பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அச்சம்.